எஸ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேசுறோம்னா வந்து நம்மளுடைய எல்லாரோட லைஃபுக்குமே கனெக்டிவிட்டி ஆகிற மாதிரியான மீம்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசலான் இருக்கோம். எஸ் இன்னைக்கு நான் போட போகிற எல்லா மீம்ஸ்லையும் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி வந்து இருந்துச்சுன்னா மறக்காமல் போய் எந்த மீம்ஸ்னு சொல்லி மறக்காம கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும் சொல்லிட்டு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பேர் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து டேடு என்னால் நிறைய அலாரம் வச்சிருக்க அலாரம் பாருங்களேன், 5:55 6:10 6:20 6:30 இத்தனை அலாரம் மீ எல்லா அலாரமும் வைப்போம். அப்போதான ஏதாச்சும் ஒரு டைமுக்கு எழும்ப நானும் நிறைய அலாரம் வைப்பேன். 5:01 5:51 5:10 5:20 இதே மாதிரி தான் நானும் வைப்பேன். நிறைய வச்சிருவேன், 6 மணி வரைக்கும் வச்சிருவேன், 1 மணி நேரத்துக்கு வைப்பேன். இந்த மாதிரி அலாரம் அடிச்சப்புக்கும் நான் வந்து ஏந்துக்கவே மாட்டேனே, நானும் ஏந்துக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கத்துற கத்துல ஏந்துருவேன், போய் அலாரம் ஆஃப் பண்ணுறா, போய் எழுந்துரா 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 எழுந்துரான்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருப்பார். அலாரம் கூட நான் வந்து ஏந்துக்க மாட்டேன், எங்கள் அப்பா கத்துற கத்துல நான் வந்து ஏந்துப்பேன். நீங்கள் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன் உனக்காக என் உயிரை குடுப்பை எடுத்துக்கோ. ரியாலிட்டி என் கிட்ட இருந்து வாங்கின ஹெட்ஃபோனை எப்போடா திரும்ப தருவ டோமரு? இல்லை மச்சான், யாழ் கேட்ட கொடுத்துட்டேன், இல்லைனா சொல்ல முடியும். டேய் வீட்டில் நாயடி சிறுப்பாடி பேயடியெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கினதுல. டேய் இல்லை மச்சான் கேட்டாவ, என் ஆள் வேற, இல்லைனா சொல்ல முடியும். அதான் அப்படியே தூக்கி குத்துறேன்டா. டேய் மனசாச்சிருக்கடா, இருந்தால் கொஞ்சமாவது உனக்கு. டேய் போய் பாடுறான் ஃப்ரெண்டுக்காக உயிரை தரான், ஒரு ஹெட்ஃபோன் தர மாட்டேடா நீ. இதை சொல்லி சொல்லியே என்கிட்ட இருக்கிற மொத்த பொருள் வாங்கிட்டல நீ. நல்லா இருப்படா டேய், நீ நல்லா இருப்படா. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து மச்சான் உனக்கு செஸ் விளையாட தெரியுமா? அதெல்லாம் தெரியாமல் இருக்குமாடா, நீ கிரவுண்டில் நில்லு, நான் ஷூவை போட்டுட்டு வரேன். டேய் அது செஸ்ஸு கேம் விளையாட தெரியுமான்னு சொல்லி கேட்டடா. இந்த குதிரை இந்த சோல்ஜர்ஸு ராஜாராணி எல்லாம் இந்த போர்டில் விளையாடுவாங்க, அது தெரியுமான்னு கேட்டான்டா அவன். டேய் இதுக்கு தான்டா சொல்கிறது, படிங்கடான்ட்டு. செஸ்ஸு எது அது எதுனே தெரியாம இருக்கேடா. டேய் இதுக்கு தான்டா சொல்கிறது, டேய் பரமா படிடா, டேய் காசி படிடான்னு சொல்லி. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து பார்த்ததும் அவகிட்ட சொல்லு நீ அழகாக இருக்கன்னு. ஓகே டாடி, ஏ உன்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லு. நான் அழகாக இருக்கேன் டாடி. நான் சொன்ன உடனே அவன் செருப்பு கீட்டி அடிக்க வர. டாடி நீ சொன்னது ஒட்டு கேட்டண்டா, நான் சொன்ன என் பொண்டாட்டிக்கிட்ட பிறந்த உடனே, நீ பிறந்த உடனே சொன்ன இது எதுக்கும் சரிப்பட்டு வராதுன்ட்டு கேட்டலா அவ. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து மீ மாமா பொண்ணு 5 இயர்ஸ் ஏஜ் ரேஞ்ச் இந்தியன் கல்ச்சர். தம்பி எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அது எங்களை பிரித்து விட்டுட்டு தான் கேப்பியா? டேய் மாமா பொண்ணா மாமா பொண்ணுன்னா அப்படி கிடையாதுடா, அண்ணன் தங்கச்சி மாறுறா. டேய் ஏன்டா கூட பிறந்தா தான் அண்ணன் தங்கச்சியா? மாமா பொண்ணும் அண்ணன் தங்கச்சி தான். ஆமாம்ல, ஆமாம் இன்னும் ஆமாம்ல, ஆமாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஆபாசத்தை தவிர்ப்போம் நண்பர்களே. இந்தியன் கல்ச்சர் இதுக்குள்ளே ஏன்டா குறுக்கால வருது? அண்ணன் தங்கச்சிக்குள்ளே என்னடா இந்தியன் கல்ச்சர் அதில்? எனக்கு இந்த மீமு புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. உனக்கு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் போய் லீவ் பண்ணு. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து மை லைஃப் நைட்டில் சுற்றி இருட்டாக இருக்குது, டே டைமில் சுற்றி உருட்டாக இருக்குது. எஸ் கூட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, உருட்டு இல்லாமலாம் இருக்கும். என்னால் காசி சொல்கிறது என்ன கரெக்டு தானே? கரெக்டு தான்.
நைட்டில் அழுதுட்டு இருப்போம். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். பகலில் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா அதுவும் உங்களுக்கே தெரியும். நான் புதுசாக இது சொல்லலாம் மாட்டேன். அவ்வளோ பெரிய யாரு கருத்து சொல்கிற சமுத்திரக்கனியெல்லாம் நான் கிடையாது. அதனால் எல்லாமே உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் எதுவுமே சொல்ல. டே அப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர? உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் எதுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லாமல் போகிறேன். அடுத்த மீம்ஸ் அண்ட் ஃபைனல் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து கோயிங் டு டெம்பிள் வித் ஃப்ரெண்ட் மீ ப்ரேயிங் கடவுளே என்னோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் தீய சக்திய அழிச்சு என்ன வாழ விடுப்பா ஆஃப்டர் 5 மினிட்ஸ். என்ன இவன் செத்துட்டான் மீ மை ஃப்ரெண்டு. டே காசி என்னோட முன்னேற்றத்துக்கு நீயாடா தடையா இருக்க? அப்ப செத்துரு. சிம்பிள். இதெல்லாம் சும்மா ஒரு உருட்டு தான். நான் சொன்னேன்ல நைட்டில் இருட்டாக இருக்கு, பகலில் உருட்டாக இருக்கு, அதில் இதுவும் ஒன்றும் சேரும். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, இல்லை நம்மளோட லவ்வராக இருக்கும், இல்லை ஒரு பொண்ணாக ஒரு காரணமாக இருக்கும், இல்லை ஒரு பையனாக காரணமாக இருக்கும். நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எப்பயுமே இருப்பாங்கன்னுட்டு இந்த சின்ன ஒரு கருத்தோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சொல்ல வேணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடப்போ டெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்குன்னா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.